ஆசரிப்பு கூடார வாசலில் கூடின ஸ்திரீகள் என்கிற தலைப்பிலே ஒரு சில காரியங்களை நம்முடைய பிரயோஜனத்துக்காக தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடார வாசலில் கூட்டமாய் கூடின ஸ்திரீகள் என்று யாத்திராகம புஸ்தகம் 38:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை கிடைத்தவுடன் சில வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய சபைகளில் நடைபெறும் கன்வென்ஷனை குறித்ததான சில காரியங்கள் நினைவில் வந்தது. கன்வென்ஷன் நாட்கள் வரும்போது அதற்கு ஒரு மாதம் அல்லது 1.5 மாதத்திற்கு முன்பாகவே கன்வென்ஷனுக்கான ஆயத்த வேலைகள் ஆரம்பித்துவிடும். அப்போ சபை வளாகத்துக்குள்ளாக சில வருஷங்களுக்கு முன்பாக எல்லாம் வீடுகள்லேருந்து தென்னை ஓலைகளை கொண்டு தென்னை ஓலைகள் கொண்டு போடுவார்கள். அதை போட்ட பிறகு அதை கரெக்டாக அதற்கு அளவாக வெட்டி அதை அழகாக அடுக்கி தண்ணி தெளித்து அதை ஒரு அதாவது அந்த ஓலை முடைவதற்கு ஆயத்தமாக அதற்கேற்ற பக்குவப்படுத்துகிற வேலை நடக்கும். தொடர்ந்து ஓலை முடையும் வேலைகள் கன்வென்ஷனுக்கு பந்தல் போட ஓலை பின்னுகிற அந்த வேலை நடைபெறும். அப்போ சகோதரிகள் எல்லாம் வந்து கொண்டே இருப்பார்கள். சபையில் வந்து ஜோம் பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் ஓலை பின்னுவ முடைவார்கள், போவாங்க. இன்னும் சில வேலைகள் இருக்கும். கன்வென்ஷன் ஆகாரத்துக்காக மசாலா பொருட்கள் மளிகை சாமானங்கள் எல்லாம் வாங்கி அதை பிரித்தெடுத்து அதை காய வச்சு அதை பக்குவப்படுத்தி அப்படி சில வேலைகள் ஒரு பக்கம் நடக்கும். அரிசி ரெடி பண்ணுற அந்த வேலைகள் நடக்கும். இப்படி ஒவ்வொரு விதமான வேலைகள் சபை வளாகத்துக்குள்ளாக நடந்து கொண்டே இருக்கும். அது பார்ப்பதற்கே மிக சந்தோஷமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஏனென்றால் அது ஏதோ வந்து போகிற ஒரு காரியமாக அல்ல, அது ஒரு நல்ல ஐக்கியமாகவும் எல்லாருடைய கைகளும் இணைகிற ஒரு நல்ல நேரமாக அது அமைகிறதை பார்க்க முடியும். ரொம்ப எல்லாருமே வருவார்கள். யாரையுமே இது செய்யணும் நீ செய்யலாம் சொல்ல வேண்டியதில்லை. வருவார்கள், இருக்கிற வேலைகளை பார்த்து எதை செய்ய அவர்களுக்கு திராணி இருக்கிறதோ அதை செய்வார்கள், ஜெபிப்பார்கள். மாலை நேரமாகும்போது பார்த்தா சகோதரர்கள் வருவார்கள், வந்து சபையில் சில மெயின்டெனன்ஸ் வேலைகள், ஒயிட் வாஷிங், பெயிண்டிங், இன்னும் பந்தல் கட்டுற வேலைகளா, இந்த மாதிரிப்பட்ட வேலைகளை அவர்களும் செய்வார்கள். அப்படி சபையார் எல்லாருமே அந்த சபையோடு இணைந்து அந்த கன்வென்ஷனுக்காக ஆயத்தப்படுகிற ஒரு அனுபவம் எனக்கு அந்த வார்த்தையை தியானிக்கும் போது நினைவில் வந்தது. மிகவும் ஒரு சந்தோஷமான நாட்கள். இந்த ஆசரிப்பு கூடாரத்திலும் அப்படித்தான். ஸ்திரீகள் புருஷர் எல்லாருமாக வந்து அந்த வேலையில் ஈடுபடுகிற காரியங்களை மிக அழகாக நாம் இந்த வசனங்களில் இந்த பகுதிகளில் தியானிக்க முடியும். இப்போவும் நமக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது, இந்த ஜபத்தில் கூட அறிவித்து அதில் ஜபம் நடத்தினார்கள். நமக்கு அறிவிக்கப்பட்டபடி இன்றைக்கு நாளைக்கு நாளை கழிச்சு வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் இரவில் மட்டும் கன்வென்ஷன், அது ஆன்லைன் கன்வென்ஷனாக நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம் சபை கூடி இந்த நாட்களில் ஆராதிக்க முடியாது, அதனால் அப்படி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த நாட்களில் இவ்வளவு சந்தோஷமாய் ஒரு நல்ல நிலைமைகளில் கன்வென்ஷன்கள் நடந்தது. ஜனங்கள் கூடி வருகிறதும் கர்த்தரை ஆராதிக்கிறதும் வார்த்தைகளை கேட்கிறதும் இருக்கிற ஒரு அனுபவம். இப்போ இந்த கன்வென்ஷனில் நமக்கு கன்வென்ஷன் ப்ரோக்ராம் சம்பந்தப்பட்டவர்கள், அதை ஒளிபரப்பு செய்பவர்கள், இவர்களுக்கு தான் வேலையை தவிர மற்றவர்களுக்கு ஜெபிப்பதை தவிர வேறு வேலை இல்லை. நாம் நன்றாக ஜெபிக்க வேண்டும். அதுபோல் யாத்திரை கிடையாது அப்படி ஒரு கன்வென்ஷன். அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் ஆவிக்குறி ஆகாரம் மட்டுமே புசிக்கிற ஒரு கன்வென்ஷன். ரொம்ப நினைத்து பார்த்தால் மிக ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த கட்டுகளை கர்த்தர் மாற்றி விடுதலையாக நாம் சேர்ந்து ஒன்று கூடி ஆராதிக்கிற நாட்களை நமக்கு சீக்கிரமாக தேவன் தருவாராக. தொடர்ந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போம், கர்த்தர் கிரியை செய்வார். இப்படி ஆசரிப்பு கூடார வாசலில் ஸ்திரீகள் கூட்டம் கூட்டமாய் வந்து கூடினார்கள். கூட்டமாக அவங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அதுவரைக்கும் அவங்க அடிமைத்தனத்தில் எகிப்தில் இருந்தார்கள். அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டு வனாந்திர யாத்திரையிலே போய்கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல வச்சுதான் தேவன் மோசேயின் மூலமாக ஒரு கூடாரத்தை, நான் அவர்கள் நடுவில் வந்து வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று யாத்திராகமம் 25:8 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி அவர் சொல்றார், ஆண்டவர் சொல்றார். அதை நன்றாக கேட்கிறார், எப்படி செய்யணும் என்பதை நன்றாக கேட்கிறார். மட்டுமல்ல, ஆண்டவர் காண்பித்தும் கொடுத்தாராம் மோசேக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதை
அந்த அதை எப்படி சரியா நினைவில் கொண்டு வந்து மிக தெளிவாக பெசலியேல் அகோலியா போன்றவர்களுக்கு அழகா சொல்லி கொடுத்து இன்னும் அநேகர் வேலை செஞ்சாங்க எல்லாருக்கும் சொல்லி இங்கே நம்ம பார்க்கிறோம் ஆசரிப்பு கூடார வாசலில் கொஞ்சம் ஸ்திரீகள் கூட்டம் கூட்டமாய் கொஞ்சம் இல்லை நிறைய பேர் கூடியிருப்பாங்க ஸ்திரீகள் கூடினாங்க அவங்களுக்கும் கூட தெளிவுபடுத்தி கொடுத்துருக்கணும் ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது ஆலயத்துக்கு ஏதாவது செய்யணும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துல ஏதாவது செய்யணும்னு அவங்க இஷ்டப்படி எதையா செய்து கொண்டு வந்தா அது தேவன் கொடுத்த பிரமாணத்தின்படியாகவும் இருக்காது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்க தகுதியானதாகவும் இருக்காது இங்கே நாம் ஒரு காரியம் முக்கியமாக பார்க்க வேண்டும் சில நேரங்களில் கர்த்தருக்கு எதையாவது செய்ய வேண்டும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கர்த்தருடைய சபைக்கு எதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது நாம் நம்முடைய விருப்பத்தின்படி எதையோ செய்து கொண்டு வைத்து விடக்கூடாது அது இந்த இடத்துக்கு அது தேவையா அது வந்து இதுக்கு என்ன மாதிரி உள்ளது தேவை என்பதை சரியாக நாம் அறிந்து கொள்ளணும் அது நாமே நிதானித்து கொள்ள முடியாது அதனால அந்த சபையில் தேவன் அந்த நாட்களில் மோசையை கொண்டு நடத்தினது போல இப்போது சபைகளில் தேவன் ஊழியர்களை தந்திருக்கிறார் அவரிடத்துல கேட்டு அந்த காரியங்களை இது இது சரியா இது மாதிரி நான் ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன் இதை செய்யலாமா இல்லை இதை எப்படி செய்யணும் இது இதனுடைய இது என்னங்கிறத தெளிவாய் கேட்டு அழகாய் செய்து வரும்போது அது அந்த ஆலயத்துக்குள்ளாக அந்த சபைக்கு அந்த பணிவிடை ஊழியங்களுக்கு அது மிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த கூடின ஸ்திரீகளுக்கெல்லாம் அழகா சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்க அழகா செஞ்சாங்க இந்த ஸ்திரீகளை பற்றி சொல்லும் போது யாத்திராகம் 35 அதிகாரத்துல 22 வசனத்துல படிக்கிறோம் மனப்பூர்வமுள்ள ஸ்திரீகள் அவங்க ரொம்ப மனப்பூர்வமான ஸ்திரீகள் அவங்க என்ன பண்ணாங்களாம் ஆண்டவருக்கு கொடுத்தாங்க மனப்பூர்வமுள்ள ஸ்திரீகள் இருதயத்தில் உற்சாகம் அடைந்த ஸ்திரீகள் ரொம்ப அவர்களை பற்றி இந்த ஸ்திரீகளை பற்றி மிக மேன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்புறம் ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீகள் எதுக்காகனா சில வேலைகளை செய்கிறாங்க இரத்தாம்பர நூல் நூற்கிறாங்க வெள்ளை நூல் பஞ்சு நூல் நூற்கிறாங்க சிவப்பு நூல் இந்த நூல்கள் அந்த கூடாரத்தை மூடுவதற்கு அதற்கு தேவையான நூல்கள் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க இந்த ஸ்திரீகள் நூற்று கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ பாருங்க இந்த ஸ்திரீகளுடைய அந்த பிரயாசம் அவர்களுடைய உற்சாகம் அவர்களுடைய பலன் அது சரியான முறையில் வழிகாட்டப்பட்டு அழகாக செய்யப்படுகிறது அது கூடாரத்துக்கு மிக மிக பிரயோஜனமாக ஏற்புடையதாக இருக்கிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த ஸ்திரீகள் கூடார ஆசரிப்பு கூடாரத்தில் கூடின ஸ்திரீகள் என்கிறதிலே முதலாவது நான் சொல்ல விரும்புகிறது தர்ப்பணம் தந்த ஸ்திரீகள் அதுதான் யாத்திராகமம் 38:8 வசனத்தில் நாம் படிக்கிறோம் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான் அப்ப இந்த கூட்டமாய் கூடின இந்த ஸ்திரீகள் தர்ப்பணங்கள் கொடுத்தாங்களாம் அதுக்கு முன்னாலே நம்ம 35 அதிகாரத்துல வாசிக்கிறோம் அவங்களுடைய பொன் ஆபரணங்களை கொடுக்குறாங்க பொன் கொடுக்குறாங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்ப கடைசியில் அவங்ககிட்ட மிஞ்சினது அவங்ககிட்ட இருக்கிறது இந்த ஒரு பொருள் தர்ப்பணம் அது என்ன சொல்லுகிறார்கள் என்றால் ஸ்திரீகள் முகம் பார்ப்பதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருள் அவங்களோடே அதை வச்சிருப்பாங்களாம் எப்பவுமே அவங்கவே என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அடிக்கடி தங்களை பார்த்து கொள்வார்களாம் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை ஸ்திரீகளுக்கே உரியதான ஒரு காரியம் தான் அவங்களுக்கும் தெரியும் வேலை செய்கிற பெண்களானாலும் படிக்கிற பெண்களானாலும் அந்த பர்ஸ்லேயே கூட சின்ன ஒரு கண்ணாடி இருக்கும் இல்லை அவங்க வச்சிருப்பாங்க இப்போ ரொம்ப ஈஸி மொபைலில் என்ன பண்ணிடலாம் முகத்தை பார்த்துக்கலாம் அப்போ தங்களை என்ன அழகாக இருக்கிறேன்னா தலை குலைஞ்சிருக்குதா இல்லை என்ன அதை பார்க்கறதுக்கு அவர்களுக்கு இன்னொன்று சிலருக்கு பார்த்து ஓ நான் நல்லா இருக்கிறேன் ஏதாக இருக்கலாம் அவங்க தங்களை பார்ப்பதற்காக தங்களை செக் பண்ணுறதுக்கு தங்களை பார்க்கறதற்கான ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியாக அதை பயன்படுத்தினார்கள் அப்போ அது அவர்களுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான பொருள் அது எப்போதும் அவர்கள் பயன்படுத்துகிறது அது அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான ஒரு பொருள் ஆனால் அதை அவர்கள் தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக அவர்கள் கொடுக்கிறார்கள் அவர்கள் கொடுத்த அந்த தர்ப்பணங்களின் அந்த வெண்கல தர்ப்பணங்களின் உதவியினால் தண்ணீர் வைக்கக்கூடிய ஒரு வெண்கல தொட்டி செய்யப்பட்டது அதன் பாதம் அதனுடைய இது எல்லாமே அந்த வெண்கலத்தினால் அவர்கள் கொடுத்த வெண்கலத்தினால் செய்யப்பட்டது அப்போ இவர்கள் தங்களை பார்த்து ஒருவேளை சுத்தம் செய்யறதுக்கு ஒரு கிளம்ப முகத்தில் ஏதாவது பட்டிருக்குதா சுத்தம் செய்வாங்க தலையை சரியாக சீவிக்கிடுவாங்க அப்போ தங்களை சரி செய்வதற்காக வைத்து கொண்ட ஒரு நல்ல ஒரு பொருள்
அது அநேகர் தங்களை சரி செய்வதற்காக விசேஷமாக தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள வேலைகளை பணிவிடைகளை செய்ய செல்லுகிற அந்த தேவ ஊழியர்கள் ஆசாரியர்கள் லேவியர்கள் அவர்களுக்காக பயன்படுத்த வேண்டிய ஒரு நல்ல சுத்திகரிப்புக்கான காரியம் ஒரு பலி செலுத்தணுமா சுத்திகரிக்க வேண்டும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள கூடாரத்துக்குள் நுழையணுமா அதுக்கும் சுத்திகரிக்கணும் என்ன வேலை செய்தாலும் கூடாரத்துக்குள் போகும்போது அங்கே சமூகத்தை அப்பம் வைக்கிற மேஜை தூப பீடம் இன்னும் குத்துவிளக்கு இவையெல்லாம் இருக்குது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்லுகிறதும் உண்டு இப்படி அங்கே போய் செய்கிற அநேக வேலைகள் இருக்கிறது இந்த அத்தனை பணிவிடை ஊழியங்களையும் செய்ய வேண்டுமானால் இந்த வெண்கல தொட்டி இந்த ஸ்திரீகள் கொடுத்த தங்கள் தர்ப்பணங்களை கொடுத்து செய்யப்பட்ட வெண்கல தொட்டியில் இருக்கிற தண்ணீரினால தங்களை சுத்திகரித்து கொண்டுதான் உள்ள செல்ல வேண்டும் அவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் அன்பான சகோதரிகளை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் கூடாரத்தில் செய்யப்படும் எந்த ஒரு வேலைக்கும் ஒரு சுத்திகரிப்பு தேவையாயிருக்கிறது அப்ப அந்த சுத்திகரிப்புக்காக ஒரு பொருள் தயார் செய்வதற்கு தாங்கள் தங்களை சுத்திகரிக்க வைத்திருந்த தங்களுக்கு உதவியாக வைத்திருந்த ஒரு விலையேற பெற்ற இல்லை ஒரு ரொம்ப விலை பொன்னை போல விலை இல்லை என்றாலும் அவர்களுக்கு மிக அத்தியாவசியமான ஒன்றை கொடுத்து அதை செய்தார்கள் அன்பான சகோதரிகளை இந்த நாட்களில் நாம் போய் வெண்கல தொட்டி இருந்து தண்ணீர் எடுத்து கழுகிறது இல்லை ஆனால் இந்த தண்ணீர் வசனத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனங்கள் சத்திய ஜீவ வார்த்தைகள் நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது அப்போ சுத்திகரிக்கிற வசனங்கள் நிரப்பப்பட நாம் ஒன்றை நாம் தானமாக இல்லை நாம் தியாகமாக கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது இந்த நாட்களில் வசனம் அநேகருக்கு கடந்து செல்ல வேண்டும் வசனம் சுத்திகரிக்கிறது நிறைய நேரங்களில் வசனம் நமக்கு ஆறுதல் தருகிறது சமாதானம் தருகிறது வசனம் சுகம் தருகிறது பல நன்மைகளை நமக்கு தருகிறது விசுவாசத்தை பெருக பண்ணுகிறது எல்லா நன்மைகள் இருக்கிறது ஆனால் இவை எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது மேன்மையானது என்னவென்றால் வசனம் நம்மை சுத்திகரிக்கிறது ஹல்லேலூயா வேத வசனத்தை பெற்றுக்கொண்டு அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அதாவது நம்ம எப்படி ஒரு தண்ணீரை கையில் எடுத்து அடிக்கடி நம்ம கழுகுகிறோம் கையை ஒரு சின்ன வேலை அதுவும் பெண்கள் நாம் சமையல் பண்ணும்போது ஏதோ ஒன்று எடுத்துட்டு உடனே கை கழுகி பக்கத்தில் அதுக்குன்னு வச்சிருக்கிற துணியில் என்ன பண்ணிடுவோம் நல்லா தொடச்சிருவோம் அப்புறம் தான் அடுத்த ஒரு வேலையை செய்கிறோம் தொடர்ந்து நம்ம காரியங்களை செய்கிறோம் அதே கையினால் எல்லாம் செய்ய மாட்டோம் புளியை எடுத்து கரைச்சி தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே எடுத்து மிளகா பொடி டப்பலந்து எடுத்து போட்டு ஒன்றொன்னா பண்ணோன்னா எல்லாமே அசுத்தமாக இருக்கும் அதே போல் அந்த ஃபுட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தில் எடுத்து வைக்கும்போது அதே கையில் நம்ம பண்ணினா அந்த பாத்திரமெல்லாம் நம்முடைய கையில் இருக்கிற அந்த ஃபுட்டினுடையதெல்லாம் பட்டுட்டே இருக்கும் இல்லையா அப்போ அடிக்கடி கை கழுகுகிறோம் வீடு கூட்டுறோம் விளக்கு மாறு எடுத்து வீடு கூட்டுறோம் வீடு கூட்டி முடிச்சோன்னு என்ன பண்ணுறோம் கை கால் மூஞ்சிலாம் நல்லா கழுகிறோம் இப்படி நம்மை சுத்திகரித்து கொள்ளுவதற்காக நாம் அடிக்கடியாக இந்த தண்ணீரை பயன்படுத்துவது போல எந்த வேலை எந்த காரிய வாழ்க்கையில் நம்ம செய்யும் போதும் எந்த வேலையிலும் வேலை மட்டுமல்ல வேலையும் கூட எந்த நேரம் எந்த நேரத்திலும் நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு காரியம் அப்போ அதை எப்போது நாம் வைத்திருக்க வேண்டும் எப்போது நம்மோடு வைத்திருக்கணும் அதுக்காக அப்போ நம்ம கொஞ்சம் கிரயம் செலுத்தணும் அது ஒரு தியாகமான கிரயம் அவங்க முதல்ல கொடுத்ததெல்லாம் பொன் கொடுத்தாங்க பொன் ஆபரணங்கள் எல்லாம் கலட்டி கொடுத்தாங்கன்னு 35வது அதிகாரத்தில் படிக்கிறோம் அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க தர்ப்பணங்களை கொடுத்து விடுகிறார்கள் அதுக்கு கொஞ்சம் அவங்க கூட தங்களை ஒரு ஒன்று கூட வருத்தி சரி பரவாயில்ல இதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சுத்திகரிக்கிற வசனத்தை கொடுக்க நாம் சற்று தியாகம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம் பல வேலைகள் நமக்கு உண்டு வேலை இல்லைன்னு எந்த சகோதரியும் சொல்லவே முடியாது ஒரு ஸ்திரீக்கும் ஏகப்பட்ட வேலை ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து இரவு வரை நல்ல வேலை உண்டு என்ன வேலைகள் இருந்தாலும் இந்த வசனத்தினால் அநேகர் சுத்திகரிக்கப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் சற்று நேரத்தை ஒதுக்கணும் ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அதுக்காக ஜெபிக்கலாம் சிலருடைய ரட்சிப்புக்காக சிலருடைய வாழ்க்கையின் பரிசுத்தத்திற்காக நாம் எடுத்து ஜெபிக்கணும் ஏனென்றால் இந்த நாட்களிலே நம் குடும்பத்திலும் அந்த பரிசுத்தத்துக்கு அடுத்த சுத்திகரிப்பின் காரியத்துக்காக அதிகமாக தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது சுத்திகரிப்பு என்பது ஏதோ ஒரு வெளிப்படையான காரியம் அல்ல உள்ளான காரியம் உள்ளுக்குள்ள இருந்து அந்த சுத்திகரிப்பு வரணும் வார்த்தையில் சுத்திகரிப்பு
செயல்களில் நடக்கையில் எல்லாவற்றிலும் சுத்திகரிப்பு வரணும். அப்போ வீட்டில் உள்ள ஒவ்வொரு நபர்களுக்கும் நமக்கும் கூட அந்த சுத்தம் சுத்திகரிப்பு வாழ்க்கையில் விளங்க வேண்டும் என்றால் நாம் எவ்வளவோ வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு சற்று கிரயம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. சமயத்தை இதற்கென்று பிரத்யேகப்படுத்தி இந்த சுத்திகரிப்புக்காகவே கிரயம் செலுத்த வேண்டிய ஒரு நாட்களில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். பாவம் செய்வதற்கு முந்தி பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் ரெடியா இருக்கும் ஆண்டு கொள்ளுவான். இப்போ வந்து பாவம் கையிலே இருக்குதுன்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மிக நெருக்கமாக வந்து விட்டது. எல்லாருக்கும் பாவம் செய்ய வாசல் ரொம்ப ஈஸியா திறந்து ரொம்ப நேரடியாக வந்து நின்று அந்த அளவுக்கு பலாத்காரமாய் உட்புகக்கூடிய அளவுக்கு ரொம்ப பயங்கரமாய் சாத்தான் கிரியை செய்கிறான். அப்ப அப்படிப்பட்ட சாத்தானுடைய தந்திரங்களுக்கும் அவனுடைய கிரியைகளுக்கும் நாம் விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பம் விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், நம் சபையார் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், வசனம் வசனமாகிய அந்த தண்ணீர் சுத்திகரிக்கிற தண்ணீரை நாம் அநேகருக்கு கொடுக்க வேண்டியது தேவையா இருக்கிறது. நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம கிட்ட வேணும். நம்ம கிட்ட தண்ணி இல்லாம தர்ப்பணம் நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. நம்மிடத்தில் முதலாவது வேணுமே. அப்ப அந்த சுத்திகரிப்பை குறித்த ஆசை வாஞ்சை அதை குறித்த காரியங்கள் நம்மில் வேணும். மட்டுமல்ல அந்த சுத்திகரிப்புக்கு தேவையான தண்ணீர் அந்த வசனங்கள் வேத வசனம் நம்ம நிறைவா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த பாத்திரமும் வசனங்கள் தான், உள்ள இருக்க தண்ணீரும் வேத வசனங்கள் தான். இவற்றினால் சுத்திகரிக்கிறார். அப்ப நம்மிடத்தில் அவைகள் முதலாவது வேணும். ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை நம்ம சொல்லணும், ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டும், இல்ல ஒரு சந்தேகத்தில் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் ஒருவர் இருக்கும்போது அவர்களை அந்த தீமை அணுகாதபடி, பாவம் அணுகாதபடி, பாவத்தில் விழாதபடி எச்சரிக்க வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும், அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு நம்மிடம் வசனம் தேவையல்லவா? அந்த வேத வசனம் நமக்குள் நிறைவாக இருக்க வேண்டும். அப்போதான் நாம் அவர்களுக்கு கொடுக்க முடியும். அன்பான சகோதரிகளே, இந்த வார்த்தையை நாம் நினைவில் கொள்ளுவோம். ஆசரிப்பு கூடார வாசலில் கூடின ஸ்திரீகள் தங்கள் தர்ப்பணங்களால் அந்த சுத்திகரிக்கும் செயலுக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள், தங்களுடையவைகளை கொடுத்தார்கள். இந்த நாட்களிலும் அந்த காரியங்கள் நமக்கு தேவை. ஆனா இந்த நாட்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஏன் போய் இவங்களுக்கெல்லாம் இதை சொல்ல போகிறோம், நீ செய்கிறது தப்பு, இந்த வழி போகாதம்மா, இது இப்படி வேண்டாம் உனக்கு, சிஸ்டர் நீங்கள் இதை செய்யாதீங்க என்று சொல்லுவதற்கு ரொம்ப ஒரு தயக்கமடைகிற ஒரு காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஏன்னா முதல்ல நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளாட்டி கூட சைலண்டாக அப்படி போயிடும், அதை வந்து ரிப்பல்யண்டாக எதிர்த்து அதுக்கு கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் உண்டாக்கி வேற மாதிரி குழப்பங்களெல்லாம் உண்டாக்கிடுவாங்க. அதனால தான் நிறைய பேர் பயந்து புத்தி சொல்ல மாட்டாங்க, ஆலோசனை சொல்ல பயப்படுறாங்க, கடிந்து கொள்றது எச்சரித்தல் இதெல்லாம் இந்த காலத்தில் எல்லாரும் அதுக்கு ஒரு முக்காடு போட்டு மூடாங்க போட்டு மூடுற மாதிரி, அது ஸ்க்ரீன் போட்டு விட்ட மாதிரி, நான் ஒழுங்காக இருக்கணும், நான் நல்ல ஜீவியம் செய்யணும், நான் பரிசுத்தமாக வாழணும், நான் பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நிலைமையில அநேகர் இருக்கிறாங்க. அன்பான சகோதரிகளே, எல்லாருக்கும் இல்லை என்றாலும் அநேகருக்கு தேவன் இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அதிகாரம் உள்ளது, அது வல்லமை உள்ளது, அது ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது, அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதா இருக்கிறது, அது ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் அப்படியே வெவ்வேறு அழக பிரிக்குதான். அவ்வளோ கூர்மையானது, அவ்வளோ மைன்யூட்டா அது வேலை செய்யத்தக்கது. இந்த வார்த்தைகளை நீங்க முதல்ல விசுவாசியுங்க. நம்முடைய சொந்த வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை நம்மிலிருந்து புறப்பட்டு அது எங்கெங்கே போய் என்ன கிரியை செய்யணுமோ அது செய்யும். ஆனா ஒரே ஒரு ஆலோசனை, அந்த கிரியைகளை செய்யும் முன்பதாக முதலாவது யார்கிட்ட பேசணும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் எழும்புகிறதோ, யாரிடத்துல சுத்திகரிப்புக்கான ஒரு சின்ன ஒரு இது நம்ம செய்யலாம் ஒரு அப்படி ஒரு எண்ணம் வருதோ, அவர்களுக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல சில நாட்கள் நம்ம ஜெபிக்க வேண்டியது சில நேரங்களில் தேவையாயிருக்கிறது. நிச்சயமாக அப்படி நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அதற்கேற்ற வார்த்தைகளை தருவார். சுத்திகரிக்கும் அந்த தண்ணீர் அழகாக நம்மிடத்தில் அருளப்படும். நாம போய் அந்த காரியத்தை செய்யும் போது நிச்சயமாக கூர்மையான பட்டயமா ரொம்ப நீட்டா அந்த பிரச்சனையை சரி பண்ணி
கர்த்தருக்குள்ளாக அந்த ஆத்துமாவை ஸ்திரப்படுத்தும். ஹல்லேலூயா. அவர்களும் பரிசுத்தம் அடைந்து தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக மாசில்லாதவர்களாக கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுவார்கள். அவ்விதமான ஒரு நல்ல செயல் நிறைவேறுவதற்கு நீங்கள் காரணமாக அமைவீர்கள். சகோதரிகளே, இந்த நாளில் உங்களிடத்தில் இருக்கிற அந்த விலையேறப்பெற்ற தர்ப்பணத்தை, உங்களுக்கு விலையேறப்பெற்ற விசேஷமான இந்த தர்ப்பணத்தை நீங்கள் அவருக்கென்று கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீங்க நிறைய கொடுப்பீங்க ஆண்டவருக்காக, அநேக காரியங்களை செய்யறீங்க, ஆனா கொடுக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த 35வது அதிகாரத்துல பார்க்கும்போது இந்த ஸ்திரீகள் மனப்பூர்வமா கொடுத்தாங்களாம், இருதயத்துல உற்சாகம் அடைந்த ஸ்திரீகளாம். இந்த 35 அதிகாரத்திலே இந்த ஸ்திரீகள் ஆசரிப்பு கூடாரம், அதாவது அந்த பயணத்தில் இருந்த ஸ்திரீகளை பற்றி என்ன அழகா சொல்லி இருக்குதுன்னு வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா ரொம்ப ரசனையா இருக்கும். கர்த்தர் நம்மை குறித்தும் அப்படிதான் பார்க்கிறார். அது எப்படி பார்க்கிறார், அவங்க வந்து பொன் கொடுத்தாங்க, பொன் ஆபரணங்களை கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்கும்போது அவர்கள் மனப்பூர்வமாக கொடுக்குறாங்க, இருதயத்தில் உற்சாகத்தோடு கொடுக்குறாங்க, எழுப்புதல் அடைந்து கொடுக்கிறார்கள், சும்மா கடமையாக கொடுக்கவில்லை. இன்று கர்த்தருக்காக கொடுக்கிற நீங்கள் எப்படி கொடுக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை பார்த்து இதுல சொல்லி இருக்கிற அந்த இதெல்லாம் சொல்ல முடியுமா? ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகளா தேவையானதை கொடுக்கறாங்க, ஞான எழுப்புதல் அடைந்து கொடுக்கறாங்க, உற்சாக இருதயமா கொடுக்கறாங்க, மனப்பூர்வமா கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னது போல உங்களை குறித்து சொல்ல முடியுமா? நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது, அதாவது அனுதினமும் வாங்குகிற தினக்கூலியிலிருந்து கர்த்தருக்கு கொடுக்கிறதா இருக்கலாம், வார சம்பளத்தில இருந்தா இருக்கலாம், மாத சம்பளமா இருக்கலாம், இல்ல கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எப்படி கிடைக்குதோ, எதிலிருந்து உங்களுக்கு வருகிற, ஒருவேளை விருட்சங்களிலிருந்து வருகிற பலன்களின் வருமானம், மிருக ஜீவன்களிலிருந்து வருகிறதா இருக்கலாம், எதை நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுத்தாலும் கொடுக்கும் போது தேவன் உங்கள் இருதயத்தை இப்படி பார்க்க முடிகிறதா? ஐயோ, நான் வந்து இப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், மிஷினரி ஊழியத்துக்கு மாதம் இவ்வளவு தருவேன்னு சொல்லிட்டேன், அதனால நான் கொடுக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு உங்க பர்ஸ்ல இருந்து நீங்க பணம் எடுத்து கொடுக்குறீங்களா? இல்ல கர்த்தருக்காக எப்படி கொடுக்கறோம், இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு காலத்துல கொஞ்சம் இருக்கும்போது அதிகமா கொடுத்த நீங்க இப்ப நிறைய வந்தப்புறம் அதை வந்து அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்கே கஷ்டப்படுறீங்களா? எப்படி உங்க இருதயம் இருக்குது? ஆண்டவர் உங்களை குறித்து, நீங்க உற்சாக மனதுடைய சகோதரி, ஞான எழுப்புதல் அடைந்த ஸ்திரீ என்று உங்களை குறித்து சொல்ல முடியுமா? சகோதரிகளை, கொடுக்கறது கொடுக்க தான் செய்யறோம், அதை உற்சாகமா கொடுப்போம், மனப்பூர்வமா கொடுக்கறோம், கொடுப்போம். ஆசரிப்பு கூடாத வேலைக்கு அப்படிதான் சொன்னாரு, மனப்பூர்வமா கொடுக்கறவங்ககிட்ட தான் வாங்க சொன்னாரு. அப்ப மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வாஞ்சை, கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறார். சந்தோஷம் அவர் கையில கொடுக்கணும். சின்ன பிள்ளைகள் சில நேரம் ஒரு பிஸ்கெட் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, சும்மானால பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது எனக்கு தான் அப்படின்னு கேட்பாங்க. சில பிள்ளைங்க இப்படி தராது, உடனே பத்திரமா வச்சுக்குவாங்க. சில பிள்ளைங்க அப்படியே யோசிச்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே கொடுத்து அப்படியே கத்தி அழுதுருவாங்க கொடுக்குற நேரத்துல. சில பிள்ளைங்க சிரிச்சுட்டே கொடுப்பாங்க, சிலவங்க கொஞ்சம் ஒடிச்சு அப்படி கொஞ்சமா பிச்சு கொடுப்பாங்க. இப்படி பல வகையில இருக்கு. இது மாதிரி பிள்ளைகளில் நாம் எந்த விதத்தில் நாம் இருக்கிறோம்? கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறோமா, இல்ல சந்தோஷமா உற்சாகமா மனப்பூர்வமா கர்த்தருக்கென்று கொடுக்கிறோமா? கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களை தேவன் சந்தோஷத்துடன் பார்க்கிறார். இப்படிப்பட்ட சாட்சியும் கூட அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அன்பான சகோதரிகளே, கர்த்தருக்கென்று நாம கொடுப்போம். விசேஷமாக இவ்விதமான ஒரு சுத்திகரிப்பின் அனுபவம் இந்த நாட்களில் ரொம்ப தேவையாயிருக்கிறது. முதலாவது அது நமக்குள்ளாக உண்டாக்கப்படுவதாக, சிருஷ்டிக்கப்படுவதாக. அடுத்ததாக நம் மூலமாக தேவன் யார் யாரை கொண்டு, யார் யாருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சுத்திகரிப்பின் கிரியையை செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதற்கென்று முதல்ல அர்ப்பணியுங்க. நாம் ஒதுங்கி இருப்பது அல்ல, நாம் சற்று தியாகம் செய்து சில காரியங்களை அர்ப்பணித்து தேவனுக்காக அந்த கிரியைகளை செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்ததாக இதிலே பார்க்கும்போது ஆசரிப்பு கூடார வாசலில் நடந்த இன்னொரு நிகழ்ச்சியை எண்ணாகம புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் நாம் படிக்க முடியும். அங்கே ஆசரிப்பு கூடார வாசலில் ஒரு ஸ்திரீக்கு நடந்த ஒரு விஷயம் எண்ணாகம 12வது அதிகாரத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. இவள் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தலைவி, எகிப்திலிருந்து அழைத்து வரப்பட்ட ஜனங்களை நடத்துவதற்கு மோசே, ஆரோன், மிரியாம் என்கிறவர்களை தலைவர்களாக வைத்து நடத்தினார் என்று தீர்க்க தரிசனங்களை நம்ம படிக்கிறோம். அவ்வளோ மேன்மையான ஒரு ஸ்திரீ அவங்க தான் அந்த மிரியாம். மோசே உயிரோடு இருக்கிறதுக்கே முக்கியமான காரணம் மிரியாம் என்று சொல்லலாம்.
ரொம்ப கரிசனையுள்ள அக்கா, ரொம்ப கருத்தான அக்கா, பயப்படாம தம்பிக்காக தைரியமாக நின்ன அக்கா. அப்போ அவளுக்கு ரொம்ப பெரிய கிரெடிட் தான் மோசேயுடைய லைஃப்க்கு, லைஃப்ல. அப்போ அவ என்ன பண்ணிட்டாங்களாம், ஆரோனும் மோசே மிரியாமும் சேர்ந்து, இந்த அக்காவும் இந்த அண்ணாவும் சேர்ந்து தம்பிக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இந்த மோசே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவன், அதை அவங்க எந்த அளவுக்கு பார்த்தாங்க அப்படின்னு தெரியல. அற்புதங்களை பார்க்குறாங்க, எல்லாம் சேர்ந்து செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டாங்க போல இருக்குது. அதனால் அண்ணாவும் அக்காவும் சேர்ந்துக்கிட்டாங்க, தம்பியை தனியாக விட்டுட்டாங்க. தம்பி தனியாக நிற்கிறார். அவர் கல்யாணம் பண்ண எத்தியோப்பிய ஸ்திரீயின் நிமித்தம் இந்த மோசேக்கு விரோதமாக பேசுகிறாங்க. மோசே மூலம் மட்டும்தான் செய்வாரா ஆண்டவர், எங்களை கொண்டு செய்ய மாட்டாரா? ஏன்னா அது நடக்குது இல்லை. அதெல்லாம் பார்த்தோன்னே அவர்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க தம்பியுடைய வாழ்க்கையை. தனியே தன்னுடைய தான் ஏற்படுத்தின தலைவன் நிற்பதை தானை தலைவனால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. அவர் உடனே இறங்கி வந்துட்டார். நான் ஏற்படுத்தின தலைவன், ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படி ஏற்படுத்தியிருக்கிறேன், என்னுடையவன். அவ்வளவு அவருக்கு ஒரு உரிமை பாருங்க. அவர் உடனே கூடார வாசலில் இறங்கி வந்துடுறார். என்னாகும் 12 அதிகாரத்தில் நீங்கள் பிறகு படித்து பாருங்க இந்த நிகழ்ச்சியை. கூடார வாசலில் கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி வந்து நிற்கிறார். இவங்களை கூப்பிடுறார். மோசையும் இந்த 3 பேரையும் கூப்பிடுறார். இப்போ 2 பேரை கூட கொஞ்சம் பக்கத்தில் வர்றதுக்கு அழைக்கிறார். ஆரோனோ மிரியாமோ வர்றாங்க. 2 பேட்டை ரொம்ப காரசாரமாக கேட்குறார் ஆண்டவர், ரொம்ப பயங்கரமாக கேட்குறார். நீங்கள் எப்படி பேச துணிந்தது என்ன என்று கேட்கிறார். இவங்க ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டாங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து தானே இதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படி நினச்சி மோசேயினுடைய தனிப்பட்ட அவனுடைய குடும்ப வாழ்க்கையில் உள்ள காரியத்தை, இவங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரியும், மோசேயுடைய காரியம் நன்றாக தெரியும், எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி அவர்னே அதன் நிமித்தமாக விரோதமாய் பேசுகிறார்கள். அப்போ இப்படி பேசும்போது கர்த்தரால் பொறுத்து கொண்டு இருக்க முடியவில்லை. தனித்து விடப்பட்ட மோசேக்கு ஆதரவாக கர்த்தர் மேகத்தூணில் கூடார வாசலில் வந்து நின்றார். மிரியாமுக்கு உறைந்த மழையை போன்ற வெண்மையான குஷ்டம் வந்துவிட்டது. ஆண்டவருக்கு எவ்வளோ ஒரு மனதில் தன்னுடைய தாசனை குறித்த வைராக்கியம் பார்த்தீர்களா? நம்ம ரொம்ப பயப்பட வேண்டும். கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட உங்களுக்கு மேலாக, அது எங்கேயா இருக்கட்டும், வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், கல்வி ஸ்தலமாக இருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியமாக இருக்கட்டும், எங்கேயுமே தேவன் வைத்திருக்கிற மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், அதற்கு அடிப்பணிந்து நடக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய கட்டளை. ரோமர் 13 தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய கடவன். அதிலேயும் விசேஷமாக கர்த்தருடைய சபை, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், தங்களுக்கென்று தேவன் நியமித்து கொடுத்திருக்கிற சபை ஊழியர், தேவ ஊழியர், நடத்துகிற தலைவர், மந்தையின் மேய்ப்பன் என்ற நிலைமையில் இருக்கிறவருக்கு கீழ்ப்படிந்து அடங்க வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அதை தான் அன்றைக்கி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிட்டார். நான் என் தாசனாகிய மோசையோடு முகமுகமாக பேசுகிறேன், பிரத்யட்சமாக பேசுகிறேன். ஒரு தீர்க்கதரிசின்னு ஒருத்தன் இருந்தானே, அவனுக்கு நான் சொப்பனத்தில் பேசுவேன், தரிசனத்தில் பேசுவேன். ஆனால் என் தாசனாகிய மோசையோடு அப்படி அல்ல, என் தாசன் என்று நிற்கிறார். என் தாசன், என் தாசனை எப்படி சொன்னீங்க? அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஊழியர்களே, ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட மோசேக்கு நடந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் யாராவது இருக்கிறீங்களா? எல்லாரும் உங்களை தனிமைப்படுத்தி விட்டுட்டு அவங்க எல்லாம் ஒரே பக்கமாக நின்னாலும் கர்த்தர் உங்களுக்காக மேகத்தூணில் வந்து இறங்கி நிற்கும்போது அதை போல பலன் வேறு எதுலேயுமே கிடையாது. அவங்க 1000 பேர் இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் ஒருவர் உங்களுக்காக இறங்கி வர வேண்டும். அப்போ என்னென்னா, மோசேயை ரொம்ப சொந்தப்படுத்துகிறார் ஆண்டவர். இந்த சொந்த அண்ணாவும் அக்காவும் ஒரு பக்கமாக தனியாக விட்டுட்டாங்க, ஆனால் ஆண்டவர் இறங்கி வந்து என் தாசன், என் தாசன் என்று சொல்றார். ஹலலூயா, ஹலலூயா. உங்களையும் என்னையும் தேவன் என் தாசன் என்று சொல்ல வேண்டுமானால் அவருடைய தாசர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவரோடு இருக்கிற உறவு அவருக்கு கீழ்ப்படுகிறது, அவர் சொல்றதை கேட்கிறது, இவைகளில் நாம் சரியாக உறுதியாக இருக்கும் போது நமக்காக அவர் வந்து இறங்க கொஞ்சம் கூட அவர் வருத்தப்படவே மாட்டார். இவ்வளோ நடந்த ஒரு ஒரு செகண்ட்லே மோசே ரொம்ப பாவம், அவர் அப்படியே
விழுந்துடுறாரு. ஆனா ஆண்டவர் அவருக்காக எழுந்து வந்து நிற்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த உங்களை நடத்துகிறவர்கள் யாரை குறித்தாவது இப்படிப்பட்ட விரோதமான பேச்சு, குறை சொல்லுதல், புறங்கூறுதல், அவதூறு செய்தல், இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க செய்யறீங்களா? அந்த மாதிரி நம்ம செஞ்சிருந்தோம், அந்த அப்படி ஏதாவது வாழ்க்கையில் உங்களுக்கு வந்திருக்கும் என்று சொன்னால் உடனடியாக ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இந்த மிரியாமை நம்ம பார்த்தோம் என்றால் உறைந்த மழையை போல குஷ்டம் அவளுக்கு வந்துருச்சு. ஆரோனால தாங்கி கொள்ள முடியல. உடனே கேட்கிறாரு மோசே கிட்ட, ஐயோ இப்படி இருக்கிற அவளுக்காக வேண்டிக் கொள்ளும். மோசையை வேண்டிக் கொள்றார். ஆண்டவர் சொல்லிட்டார், தகப்பன் காரி உமிழ்ந்தா ஏழு நாள் வெட்கப்பட வேண்டும் அல்லவா, பாளையத்துக்கு புறம்பே போய் இருக்க சொல்லு. இந்த விரோதமான பேச்சு பேசினதற்கு தேவன் தண்டனையாக ஒரு காய்ச்சலோ தலைவலியோ ஏதாவது கொடுத்திருந்தா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்படி கொஞ்சம் சைலண்டா இருந்து அப்படியே பிரயாணம் போயிருக்கலாம். ஆனா இது மிக பப்ளிக்கா தெரியும்படியாக கர்த்தருடைய தாசனுக்கு, என்னுடைய தாசனுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்தபடியினால் இது உனக்கு இப்படிப்பட்ட தண்டனை உனக்கு உண்டு என்று எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படிக்கு பாளையத்துக்கு புறம்பே கொண்டு வைக்கப்பட்டாள் மிரியாம். மட்டுமல்ல, அந்த யாத்திரைக்கே ஒவ்வொரு பெரிய தடை. ஏழு நாள் ஜனங்கள் அந்த ஆசிரமத்திலிருந்து புறப்படவில்லை, அப்புறம்தான் புறப்பட்டு போனாங்க. அப்ப அந்த யாத்திரைக்கு ஒரு தடையாகவும் மாறிட்டா, எல்லாருக்கும் ஒரு எப்படியும் அது கேட்டோன்னே கொஞ்சம் பயம் இருந்திருக்கும். அங்க பயம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் பயம் இருக்கும். ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடக்க நடக்க இப்பவும் அப்படித்தானே இருக்குது. அன்பான தேவ ஜனமே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. இருதயத்தில் கடினம் உள்ளவர்களாக, முறுமுறுக்கிறவர்களாக, அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அதற்காக தான் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஆசரிப்பு கூடார வாசலிலே ஒரு தவறு செய்த அந்த ஸ்திரீ, அந்த மிரியாமுக்கு பயங்கரமான ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டது. இன்றும் கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவ ஊழியர்களை குறித்த விஷயங்களினானாலும், நம்மை நடத்தும்படி தேவன் ஏற்படுத்தி இருக்கிற எந்த மேலான அதிகாரத்துக்கானாலும் அடங்கி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமே தவிர அதை எதிர்த்து நிற்க தேவன் நமக்கு எந்த அதிகாரமும் உரிமையும் நமக்கு தரவில்லை. ஹல்லேலூயா. அந்த மாதிரி காரியங்களில் கஷ்டங்கள் இருந்துன்னா ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணும். கர்த்தர் அதில் கிரியை செய்வார், கர்த்தர் கிரியை செய்வார், ஆண்டவர் செய்வார். மோசையுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் எதிர்பட்டு கொல்ல பார்த்தார் என்று பார்க்கிறோம். ஆரம்பத்துல அவங்க புறப்பட்டு வர்ற நேரத்துல அப்போ சிப்போராள் என்ன பண்றா, கருக்கான கத்தி எடுத்து தன் புத்திரனுக்கு விருத்த சேதனம் பண்ணி அதுல இருந்து விடுவிக்கப்படுகிறாள். அப்ப தேவன் இடைப்படும் போது அவர் அழகா எல்லாம் செய்வார். ஆனால் மனுஷர்களாகிய நாம் தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை ஒருபோது செய்ய முற்படக்கூடாது. வார்த்தையிலும் நடக்கையிலும் செய்கையிலும் எல்லா விதத்திலும் நாம் கவனம் உள்ளவர்களாக, தெளிவுள்ளவர்களாக, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏதாவது வாழ்க்கையில் இந்த காரியத்தை கேட்கும் போது தவறுகள் செய்த நினைவு வருகிறதா, வார்த்தைகள் சொன்ன ஞாபகம் வருகிறதா, உடனடியாக தேவனிடத்தில் தாழ்த்தி மன்றாடுங்கள், கெஞ்சி கேளுங்க. ஒருவேளை சில நேரம் ஏதாவது தண்டனை நீங்க வாங்கி இருக்கலாம், இல்லைன்னா இனிமேதான் ஆண்டவர் தரப்போறாரா இருக்கும். எதுவா இருக்கட்டும், அவர் பாதத்துல விழுவோம், மீட்பையும் விடுதலையையும் நன்மையும் பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சம்பவத்தை கூட நாம தியானிக்க போகிறோம். ஆசரிப்பு கூடார வாசலில் கூட்டம் கூடின ஸ்திரீகளோடு கூட ஏலியின் குமாரர் தவறாக நடந்து கொண்டார்கள், பொல்லாத காரியங்களை செய்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். அப்போ பொல்லாத நடக்கைகளுக்கு உட்பட்ட அல்லது உடன்பட்ட ஸ்திரீகள் என்று ஒரு கூட்ட ஸ்திரீகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அங்க இருந்துச்சு. அங்க போய் ஆசரிப்பு கூடார வாசல்ல பலியிடுதல், ஆராதனை செய்தல், இப்படி பல காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கும். அதற்கு இடையில் இப்படிப்பட்ட ஒரு அவலட்சணமான காரியங்களும் நடந்திருப்பதை தேவன் வேதத்தில் எழுதியிருக்கிறார் என்றால் ஏன் இந்த பைபிள்ல இதெல்லாம் எழுதியிருக்குது அப்படி நினைக்கிறதுக்கு இல்ல, இதெல்லாம் நடக்கும். ஆனா நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக அப்படிப்பட்ட பொல்லாங்குக்கு உடன்படாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இவைகளை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 1 சாமுவேல் 2:22-24 உள்ள வசனங்களில் பார்க்கும்போது அந்த ஆசரிப்பு கூடார வாசலில் கூட்டம் கூட ஸ்திரீகளோட நீங்கள் சயனிக்கிறீங்க, இந்த ஜனங்களெல்லாம் உங்கள் பொல்லாத நடக்கைகளை என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள்லாம் கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்க காரணமாக இருக்கிறீர்கள் என்று தன் குமாரரை பார்த்து ஏலி வருத்தத்தோடு சொல்லி நீங்கள் இப்படி செய்யாதீங்கன்னு சொல்கிறார். அந்த ரெண்டு பேரும் அவர்கள், அந்த ஏலியனுடைய குமாரர், அவர்களும் ஆசாரியர்கள் தான், ஆசாரியரான அந்த வாலிபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறார்கள். மிகவும் வருந்தத்தக்க ஒரு பயங்கரமான பாவம், தேவன் மிகவும் அருவறுக்கிற ஒரு பாவமாக இருக்கிறது. விபசாரம், வேசித்தனம், விக்கிரக
ஆராதனை இவைகள் தேவ பிள்ளைகளுக்குள் பேர் சொல்லப்படவும் கூடாது. அதுல இங்க பார்க்கிறோம் ஆசரிப்பு கூடார வாசலில் கூட்டம் கூடின ஸ்திரீகளோடு கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. இதனால் பயங்கரமான வாதைகள் தண்டனைகளை கூட ஏற்கனவே பல அடைந்ததாக பல வசனங்களில் நாம படிக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் தன் ஜனத்துக்குள் இருக்கக்கூடாது என்பதில் தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கும்போது இந்த ஆசரிப்பு கூடார வாசலிலே இப்படிப்பட்ட காரியம் நடந்தது. நமக்கு நன்றாக தெரியும் இதனுடைய பின்னால தொடர்ந்து நம்ம படிக்கும்போது அந்த ஏலியின் பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது, அந்த ஜனங்களுக்கே என்ன நடந்தது, எவ்வளோ பயங்கரங்கள், யுத்தத்தில் தோல்வி, உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது, ஆசாரியன் மரித்து போகிறார், பயங்கர அந்த குடும்பத்திலே பயங்கரமான கஷ்டம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நடந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்திரீகளாகிய நாம் இந்த விஷயத்தில் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸ்திரீகள் மட்டுமல்ல புருஷரும் இருக்க வேண்டும், ஆனால் நாம் பெண்கள் ஆராதனையானதுனால ஸ்திரீகளை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பான சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு சபையோடு இணைந்திருக்கிறோம். ஒரு சபை, சபை தேவ ஊழியர்கள் அநேகமாக பார்க்கும்போது உறவினர்களை விட மிக அதிகமாக ஊழியர்களை நேசிக்கிறவர்கள் உண்டு, சபையை நேசிக்கிறவர்கள் உண்டு. உறவினர்களோடு மற்றவர்களோடு நேரம் செலவிடுகிறதை காட்டிலும் சபையில் வந்து ஆராதிப்பது ஜெபிப்பது என்று அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்கள் அநேகர் உண்டு. அப்போ அந்த ஆவிக்குரிய வாஞ்சையினால், கர்த்தரை குறித்த ஆசையினால், இயேசுவின் மீது உள்ள அன்பினால் இவைகள் நமக்கு உருவாக வேண்டுமே தவிர ஊழியர்களுக்காக என்றோ சபைக்காக என்றோ அப்படி ஒரு காரியமாக அல்ல. ஊழியர்களை நேசிக்கணும், சபையை நேசிக்கணும், சபைக்காக வைராக்கியமா இருக்கணும், எல்லாம் சரிதான். ஆனால் இது எப்படி வரணும் அப்படின்னா, முதலாவது கர்த்தர், முதலாவது கர்த்தர், அந்த எண்ணம் நம்மிடத்தில் ஆழமாக இருக்கணும். மாம்சீக அன்பை கொண்டு சபைக்கு வருவதும் ஊழியர்களை நேசிப்பதும் அல்ல, தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக பரலோகத்துக்கு போக வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தை உடையவர்களாக ஊழியத்தின் காரியங்களை ஈடுபட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பலி செலுத்த தான் வந்தாங்க அந்த ஸ்திரீகள், பலியிட குடும்பமா வர்றாங்க, வந்துக்கான் சந்தோஷப்படுறாங்க, ஆராதிக்கிறாங்க, மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. இதன் இடையில் சாத்தானுடைய இப்படிப்பட்ட கிரியைகள், வஞ்சகமான செயல்கள் அரங்குகிறதை பார்த்து அந்த ஏலி மிக வருத்தத்தோடு தன் குமாரராகி ஆசாரியருக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். சில ஸ்திரீகள் சொல்லுவாங்க, நான் வந்து தேவ ஊழியர் என்று நினைத்தேன், ஊழியர்கள் என்று நினைத்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள், இப்படிப்பட்ட பாதிப்புகள் வந்துவிட்டது, இக்குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை உண்டாயிருச்சு, அவங்களால ஊழியர்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் தானே என்று நான் நினைத்தேன் அப்படி சொல்லுவாங்க. கர்த்தருடைய ஊழியர்கள் என்றாலும், அன்பான சகோதரிகளே, எல்லாரும் மனுஷர் தானே, மாம்சமான மனுஷர் தானே. அப்போ அந்த ஒரு கண்ணோட்டம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. அது சபையிலானாலும், ஜெப வீட்டிலானாலும், விசுவாச வீட்டில ஆனாலும், எந்த இடம் வரைக்கும் நம்ம போகணும், எங்க வரைக்கும் நம்ம பிரவேசிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கவனம் இருக்கணும். என்ன பேச வேண்டும் என்கிறதுல ரொம்ப கவனம் இருக்கணும், மிக மிக கவனமா இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில் அனுதினமும் பல பல கஷ்டங்கள் உண்டு. உங்க புருஷன் மூலமா இருக்கலாம், உங்க பிள்ளைங்க மூலமா இருக்கலாம், உங்க மாமியார் யாராவும் இருக்கலாம், இல்ல உங்க பொருளாதாரமா இருக்கலாம், உங்க சரீர பலவீனமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், எந்த விஷயமானாலும் ஊழியர்களோட நீங்க என்ன பகிர்ந்து கொள்ளணும். விசேஷமாக ஊழியர் சகோதரிகள் ஜெப வீடுகள்ல இருப்பாங்க, ஊழியர் மனைவிகள் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்க சில காரியங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சில காரியங்கள் அவங்க கிட்டையும் கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. கர்த்தரிடத்துல மாத்திரம் சொல்ல வேண்டிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில உண்டு. ஒரு உதாரணத்துக்கு கூட, உங்க புருஷனை பத்தி ஒரு ஒரு வருத்தம் வந்துருச்சு, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, உடனே நீங்க அதை வந்து இங்க சொல்லிட்டீங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சரிதான். ஒருவேளை சிலர், சிலர்ல பலர் வெளியே சொல்லிடுறாங்க. மட்டுமல்ல, உங்க புருஷனுக்கும் உங்களுக்கும் வந்து பிரச்சனை இல்லை, மன வருத்தம், மனஸ்தாபம் வந்து அந்த நாளோட கூட சில நேரம் முடிஞ்சு போயிடலாம். நீங்க நல்லா இருப்பீங்க, ஆனா எப்பவுமே அவங்க உங்களை ஒரு வித்தியாசமா தான் பார்ப்பாங்க. இவர் என்ன பாடுபடுத்துறாரோ, இந்த சிஸ்டர் என்ன பாடுபடுறாங்களோ, உங்களை குறித்து தவறான கண்ணோட்டம் இருக்கும். ஆனா உங்களுக்குள் வந்த பிரச்சனை அந்த ஈவினிங்குள்ள சரியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆனா அவங்களுடைய கண்கள் என்றைக்கும் உங்களை அப்படிதான் பார்க்கும். உங்க புருஷனை என்னைக்கு தவறான கண்ணோட்டத்தில், இவர் கொடுமையானவர், இவர் ரொம்ப கஷ்டப்படுத்துறவர் அப்படிதான் பார்ப்பாங்க. அதுக்கு காரணம் யார்? நீங்க தான் காரணம். உங்க பிள்ளைகளை குறித்து அதே போல, அதுபோல் ஹவுஸ் விசிட்டிங் வருவோம், வரும்போது பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க அவ்வளோ சந்தோஷமா பார்த்து விஷ் பண்ணுவாங்க,
உடனே சில சகோதரிகள் ஆரம்பிச்சிருவாங்க, கீழ்ப்படியவே மாட்டான், சொன்னாலே கேட்க மாட்டா, அப்படி சொல்லாதீங்க. அந்த வார்த்தைகள் பிள்ளைகளுடைய மனதில் அப்படி அச்சாணி போல பதிஞ்சிரும். அவங்க பிறகு ஊழியர்களை பார்க்க விருப்பப்படவே மாட்டாங்க. ஐயோ எனக்கு பேரை கெடுத்துட்டாங்க எங்க அம்மா. அப்போ ஊழியர்களோடு உள்ள விஷயத்தில் நாம் மிக கரிசனையாக, நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும், என்ன வார்த்தை பேசணும், எந்த அளவுக்கு அவங்களோட பழகணும். அதே போல உங்க சரீரத்தை குறித்த பலவீனங்கள் காரியங்களை நீங்க வந்து சகோதரிகளோட ஊழியர் மனைவிகள் ஊழியர் சகோதரிகள் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்களோட நீங்க ஷேர் பண்ணுங்க, அவங்களோட சேர்ந்து ஜாம் பண்ணுங்க. ஆண் ஊழியர்கள் உங்க வீடுகளுக்கு விசிட் வரும்போதும் சரி, நீங்க சந்தித்து ஜெபிக்கும் போதும் சரி, அதை வந்து ஓரளவுக்கு சொல்லுங்க. அதை நீங்க ரொம்ப விவரமா சொல்லும் போது அவங்களும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, வேற வழி இல்லாம கேட்பாங்க. ஆனா இந்த மாதிரி சில காரியங்கள் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறதின் நிமித்தமாகவே உங்கள் வாழ்க்கைக்கு பல பிரச்சனைகள் வருகிறத சில சகோதரிகள் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அவங்க பிறகு விசாரிக்கிறது, அவங்க பிறகு பண்றது, சில காரியங்களில் சாத்தான் தந்திரமாக புகுந்து வித்தியாசமான சூழ்நிலைகளை உருவாக்கி புருஷன் மனைவிக்குள் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி இந்த ஊழியருடைய வாழ்க்கையை தொலைத்து போடுகிறான். அப்ப அதுக்கு சகோதரிகள் காரணமானவர்களாக இருக்கக்கூடாது, மிகவும் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். நம்ம கஷ்டங்களை சொல்லணும், பலவீனமா இருக்கிறேன் எனக்காக ஜோமணிக்கவங்க சொல்ற தப்பு இல்லை, ஆனா அந்த பலவீனத்தின் ஆழம் அதனுடைய பல காரியங்களை சொல்லாதீங்க. அதெல்லாம் உங்களுக்குள் அடக்கி வைக்க வேண்டியதை உங்களுக்குள்ள அடக்குங்க. ஊழியர் சகோதரிகள் ஊழியர் மனைவிகள்கிட்ட சொல்லி ஜோம் பண்ண வேண்டியது அங்க சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்குள்ள பகிர்ந்து கொண்டு செய்ய வேண்டியது, சொல்ல வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது அங்க மட்டும் சொல்லி நிறுத்திக்கோங்க. நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை தேவன் தந்தருள வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் கூடின ஸ்திரீகள் தான், ஆனா தவறானது அந்த பிள்ளைகளை பத்தி தவறா சொல்றாரு. சொல்லும் போது அதுலேயே ஒரு வசனம் சொல்றது பாத்தீங்களா, 2:24 வசனத்துல, கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்கள். அப்போ இந்த மாதிரிப்பட்ட தவறான தூண்டுதல்கள் வரும்போது அநேக சகோதரிகள் வழுகி போகிறார்கள், அநேக ஊழியர்கள் விழுந்து போகிறது உண்டு. இவற்றுக்கு யாரும் காரணமாகாதபடி கர்த்தர் காப்பாராக. இந்த வசனங்கள் எல்லாம் அதுக்கு தான் தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதே போல பேசும்போது சகோதரிகள் முக்கியம், எல்லாருமே கவனிக்கணும். பேசும்போது நம்ம நல்லா நேராக பார்த்து பேசுறதுக்கு பழகணும். சும்மா இப்படி இப்படி எங்கேயோ பார்க்கறது, இல்லை அவங்க வஸ்திரத்தை பார்க்கறது, இல்லை சரீரத்தை பார்க்கறது, அப்படி இல்ல, கண்களை பார்த்து நேராக. அதுதான் ஒரு நேர்மையான பேச்சு, நேரான பார்வை. அப்படி ஒரு நேராக பேசுகிற நல்ல ஒரு அனுபவம் நமக்கு இருக்கட்டும். அப்புறம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இப்ப சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இப்போ வந்து சோசியல் டிஸ்டன்சிங் வந்து ரொம்ப அறிவுறுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. 2 மீட்டர் இடைவெளியில நின்னு பேசுங்க. அதுதான் அந்த காலத்திலே நாம கை கொள்ள வேண்டிய காரியம். பேசும்போது இடைவெளி விட்டு நின்று பேசுவோம், அது எப்பவுமே நல்லது. இப்போ ரொம்ப நல்லது, ஆனா எப்பவுமே ஒரு ஆரோக்கியமானது. அது ஆண் பெண் ரொம்ப கவனிக்க வேணும், கிட்ட நின்று பேசக்கூடாது, ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி. அது போல அந்த மாதிரி பேசுறது அநேக பாவங்கள் தீமைகளுக்கு நம்ம விலக்கி பாதுகாக்கும். அப்போ நம்ம பேச்சு நல்ல கிளியரா இருக்கும். முணுமுணுமுணுன்னு பேசுறது, அப்படியே சரீரத்தின் காரியங்கள் மற்ற இது அப்படி ரொம்ப ஆழமா துருவி ஆராய்ந்து பேசுகிறது. இந்த மாதிரி பேசுபவர்களுக்கு மிகவும் கவனமாக இருங்கள் சகோதரிகளே. கொஞ்சம் கொஞ்சம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சு உங்களை தங்கள் படுகுழியின் வலைக்குள் இழுக்கிறவர்கள் இன்று ஏராளம் இருக்கிறார்கள். இது சொல்லுகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, ஆனா விழிப்படைய செய்ய வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் சரியா சர்ப்பத்தை போல வினாவும் புறாவை போல கபடற்றவர்களுமாய் இருக்க வேண்டிய அநேக சகோதரிகள், நான் கபடில்லாம பழகுவேன், வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்பி தேவ ஊழியர்கள் என்று வேஷமிட்டு திரிகிறவருடைய வலைக்குள் சிக்கி வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்பட்டு அநேகர் கிடக்கிறதை கேள்விப்படுகிறீர்கள், காண்கிறீர்கள் அல்லவா? நாம் சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் காப்பாராக. நாமும் கூட தெளிவானவர்களாக, வினா உள்ளவர்களாக, கபடற்றவர்களாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. எதை பேசணும், எப்படி பேசணும், எந்த அளவுக்கு நடந்து கொள்ளணும், எங்க எங்க வர போகணும், என் பணிவிடை வேலை தான், பணிவிடை ஊழியம்தான், ஆனா அதுல புத்தி வேணும், கருத்து வேணும். அந்த தெளிவான முறையில பழகி கொள்ள, நடந்து கொள்ள நம்மை கர்த்தருக்குள் காத்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க தகுதியுள்ளவர்களாக விளங்க பண்ண தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. கண்களை மூடுவோமா, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடார வாசலில் கூடின ஸ்திரீகளுடைய அந்த கூட்டத்தை குறித்து நாம் 3 விதமா நம்ம தியானித்தோம். அந்த கூடின ஸ்திரீகள் தர்ப்பணங்களை கொடுத்தாங்க, உற்சாகமா கொடுத்தாங்க, மகிழ்ச்சியா கொடுத்தாங்க, மனப்பூர்வமா கொடுத்தாங்க, ஞான எழுப்புதல் அடைஞ்சிருந்தாங்க. எவ்வளவு ஒரு அழகழகான வார்த்தைகள். அன்பான சகோதரிகளை,
இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை தியானித்து பாருங்க. ஹல்லேலூயா. என்னை ஞான இருதயம் உள்ளவளாய் மாற்றும் ஆண்டவரே. நான் உங்க கூடாரத்துல வர்றேன், உங்க ஆலயத்துல வர்றேன், என்ன அப்படி மாற்றுங்க ஆண்டவரே. என்னை ஞான எழுப்புதல் தாங்க. என் மனசுல ஒரு அங்ஷன் வரட்டும், என்ன இந்த என்னுடைய உம்முடைய ஆலயத்துக்கு என்ன தேவை, உம்முடைய ஊழியர்களுக்கு என்ன தேவை என்கிறதை குறித்த ஒரு எண்ணத்தை தாங்க. அந்த காரியத்தை நான் தெளிவா செய்யணும், அதுக்கான கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனப்பூர்வமா கொடுக்க கிருபை தாங்க. அர்ப்பணிச்சு ஜெபம் பண்றீங்களா? சில நேரம் உங்களுக்கு கொடுக்கணுங்கும் போது இந்த கொரோனாவினால் என் பொருளாதாரம் இறங்கி இருக்கிறது, அப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறேன்ப்பா. இந்த கஷ்டத்திலே மகிழ்ச்சியா கொடுக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. தேங்க்யூ லார்ட். உங்க பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. யார் யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு உங்க கிருபை அதிகமாக கொடுங்க ஆண்டவரே. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். வருத்தத்தோடு அல்ல, கட்டாயமாக அல்ல, சந்தோஷமா கொடுப்போம் கர்த்தருக்கு. விசேஷமாக தேவன் உங்களை கொண்டு ஒரு சுத்திகரிப்பின் கிரியை செய்ய விரும்புகிறார். உங்க வார்த்தையில் அல்ல, உங்க கிரியையினால் அல்ல, அவருடைய வசனத்தினால். தேங்க்யூ லார்ட். முதலாவது உங்களுக்குள்ளாக அந்த சுத்திகரிப்பு உண்டாவதாக ஆண்டவர் நோக்கி கேட்போம். ஆண்டவரே, என்ன சுத்தப்படுத்துங்கப்பா, என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே. அந்த சுத்திகரிக்க வேண்டிய அந்த வசனங்களினால என்னை இன்னும் நிரப்புங்க ஆண்டவரே. உங்க சுத்திகரிப்பின் பணியில என்னை பயன்படுத்துங்கப்பா. என்னோடு இருக்கிறவர்களிடத்துல சில சுத்திகரிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. என் குடும்பத்தில் இருக்குதுப்பா, எங்க பிள்ளைங்க மத்தியில இருக்குது ஆண்டவரே. இன்னும் எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்க ஆண்டவரோட பேசுங்க. அப்பா என்னை பயன்படுத்துங்கப்பா. நான் தகுதி இல்லை, ஆனா பல நேரங்களில் எனக்கு அந்த உணர்வை நீர் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த செய்தியின் இறுதி ஜபத்துல என்ன அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை அதற்காக பயன்படுத்துவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பயன்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா. தாழ்த்தி தருகிற ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். கூடார வாசலில் தேவனுடைய மகிமை வந்து இறங்கினது மிரியாமுக்கு முன்பாக. ஓ ஜீசஸ், தனக்கு மேல் நியமிக்கப்பட்ட தலைவனை மதிக்காமல் விரோதித்தவளுக்கு தண்டனை கிடைத்தது. நாம் ஒருவருக்கும் அப்படி வராதிருப்பதாக. கர்த்தர் நம்மை காப்பாராக, கர்த்தர் நம்மை காப்பாராக, குறைவுகளை மன்னிப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ். நம் வாழ்க்கையில் வருகிற இப்படிப்பட்ட காரியங்களினால் பாளையம் புறப்படவே ஏழு நாள் தாமதித்தது போல சில காரியங்கள் தாமதப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல நடக்க வேண்டிய முன்னேற்றங்கள் தடைபடுது. உங்க மூலம் தேவனுடைய சபையிலே நடக்க வேண்டிய காரியங்கள் தடைபடுகிறது. ஏழு நாள், ஏழு நாள் காத்திருந்து அவங்க புறப்பட்டு போனாங்க. ஆண்டவர் அறிக்கை பண்ணி கேட்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரில அப்படி நினைச்சிருந்தா கூட ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. லார்ட் வி பிரைஸ் தி. பொல்லாத நடக்கைகளுக்கு உடன்பட்ட அல்லது உட்பட்ட ஸ்திரீகள், முதலாவதாக இப்படிப்பட்டவர்களால் வந்த பாதிப்புகளில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அன்பான சகோதரிகளே, தேவ ஊழியர்கள், பாஸ்டர்ஸ் என்று நம்பி நீங்க சில காரியங்களை மாட்டிக்கிட்டீங்க. இப்ப கூட அந்த டார்ச்சர் உங்களுக்கு நீடிச்சிட்டு இருக்கலாம். நீங்க எந்த வலையில சிக்கி நீங்க இன்னைக்கு எப்படி நிலைமையில இருந்தாலும் உங்க பாதிப்புகளை மாற்ற இயேசு போதுமானவர். அதனால இயேசுவோட உள்ள உறவை விட்டுட்டு ஓடாதீங்க. இயேசு என்னைக்கும் நல்லவர் தான், தேவன் என்னைக்கும் பரிசுத்தர் தான். ஆனா உங்க கண்கள் அதை சரியா நிதானித்து அறிய தெரியாததுனால கண்ணிகள்ல சிக்கிக்கிட்டீங்க. அதனால தூற்றி தெரியாதீர்கள். அப்படி போனேன், அந்த சர்ச்சுக்கு போனேன், அங்க போனேன், இங்க போனேன், மாட்டிக்கிட்டேன்னு தூட்டி தெரியாதீர்கள். தாழ்த்தி வருந்தி மனக்கசந்து அழுங்க ஆண்டவருடைய சமூகத்துல. அப்பா, இப்படிப்பட்ட பொல்லாங்குக்கு உட்பட்டு நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை விடுவீங்க ஆண்டவரே. என் மனசாட்சி என்னை ரொம்ப கொல்லுகிறது, துக்கப்படுத்துது, என்னால தாங்க முடியல. இந்த கொடுமையில் இருந்து, இந்த வலையில் இருந்து என்னை மீட்டு எடுங்க ராஜா. அவர் பாதத்துல விழுங்க. இந்த விபசாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயே,
இயேசு எப்படி மன்னித்து அவளுக்கு ஒரு வாழ்வு கொடுத்தார் அல்லவா. உங்களுக்கு தரமாட்டாரா? நிச்சயமா தருவார். ஆனா இயேசுப்பா விட்டுட்டு ஓடாதீங்க. தேவனுடைய வழியை விட்டு விலகி போகாதிருங்கள். நித்திய நரகத்தில் பங்கடைவீர்கள். அன்பான சகோதரிகளே, ஆண்டவருடைய பாதத்தை பிடிங்க. ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீகள் ஆசரிப்பு கூடார ஸ்திரீகளை போல மாட்டிக்கொள்ளாத படிக்கு, சிக்கிக்கொள்ளாத படிக்கு. ஜனங்கள் மீறி நடக்க அநேகர் காரணமா இருக்கலாம், ஆனால் அந்த மீறுகிற ஜனங்களாய் நீங்கள் மாறாத படிக்கு எச்சரிக்கையோடு காத்துக்கொள்ள தேவன் கிருபை தருவாராக. பரிசுத்தமுள்ள தேவனே, சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக. உம் ஜனத்தை பரிசுத்தமாக்குவீராக, உம் ஜனத்தை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. உம்முடைய கூடாரம், கூடாரத்தின் எல்லை எங்கும், பாளையம் முழுவதும் சுத்தமா இருக்கட்டும் ராஜா. நீங்க எப்போது உலாவ வேண்டுமே, சுத்திகரியுங்கப்பா, சுத்திகரியுங்கப்பா, சுத்திகரியுங்கப்பா. ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரும் தந்த இயந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளன் கூலத்தை பாரும் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலன் கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றீர், பரிசுத்தம் கெஞ்சுகிறீர், மனம் நொந்து மருளுகிறீர், பரிசுத்தம் கெஞ்சுகிறீர், பரிசு கூட்டம் நடுவில் ஜோலித்தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியேயோ வேளையில் ஆடியார் மீதில் வாரீரோ, ஆரூபியேயோ வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ, துணை வேண்டும் தகப்பனி உலகிலே, என்னை தீர்க்கும் சக்திகள் பல உண்டு, துணை வேண்டும் தகப்பனி உலகிலே, என்னை தீர்க்கும் சக்திகள் பல உண்டு, என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என் எழுதும், ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும், பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலித்தீடும் சுத்த ஜோதி, ஆரூபியுவீழையில் ஆடி ஆனஞ்சம் வாரீரோ, ஆரூபி எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, எங்கள் மத்தியிலே பரிசுத்தராக, பரிசுத்தத்தை குறித்த வைராக்கியம் உள்ளவராக நீர் இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் அப்பா. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீர். பரிசுத்தமுள்ள நாங்கள் பரிசுத்தமாய் இன்னும் இருக்க, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், எங்கள் பரிசுத்தராகிய தேவனை போல பரிசுத்தராயிருக்க கிருபை தருவீராக. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரே. உம்முடைய கூடாரத்தில், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உமக்கு முன்பாக எப்போதும் நிற்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம் நாதா. பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். பரிசுத்தத்துக்கு விரோதமாக, எங்களுக்கு விரோதமாய் சாத்தான் வைத்திருக்கிற கண்ணிகள், வலைகளை தெளிவாய் நாங்கள் ஆவியிலே கண்டு கொள்ள, அந்த தந்திரங்களை ஜெயிக்க, விலகி ஓட வேண்டியவற்றுக்கு விலகி ஓட ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபைகளை தருவீராக தகப்பனே. விசேஷமாக இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட தீமைகளில் சிக்குண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை அந்த வலைகளை விட்டு கிழித்தெறிந்து வெளியே கொண்டு வரும் ஆண்டவரே. உமக்கு சாட்சிகளாய் நிறுத்தும் அப்பா. உடைய கிருபைக்குள்ளாய் எல்லாரையும் மறைத்து கொள்ளும். பரிசுத்தத்துக்கு விரோதமான கிரியைகளை தூண்டுகிற அசுத்த ஆவியின் கிரியைகள் சபைகளை விட்டு அகன்று போகட்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் பரிசுத்த முழுமையுமாய் நிரப்பட்டும் அப்பா.
உம் ஜனத்தின் நடுவே நீ தங்கி இருக்கிறவர், உலாவுகிறவர் அல்லவா? நீ தொடர்ந்து கிரியை செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. அவருடைய நித்திய ஜீவனுக்கென்று என்னாலும் தகுதியாய் உங்களை பாதுகாத்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.